திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் வடமாதிமங்கலம் என்ற ஊரிலிருந்து தென்கிழக்கில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமலை. சோழர், பிற்கால பல்லவர், அதியமான் போன்ற சேரர் வழி மரபினர், கங்கர், சம்புவராயர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் போன்றோரின் வரலாற்று பின்னணியை கொண்டதுதான் இந்த திருமலை சமணத்தலம். இந்த கிராமத்தை அக்காலத்தில் வைகாவூர் என்றும் மலையை திருமலை என்றும் வழங்கி வந்துள்ளனர். கல்வெட்டு தகவல்களில் இந்த ஊரின் பெயர்கள் வைகாவூர் திருமலை, ஸ்ரீ சைலபுரம், அர்ஹ ககிரி, என்குண இறை திருமலை என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. காலப்போக்கில் மற்ற எல்லா பெயர்களும் மறைந்து தற்போது இக்கிராமமும் மலையும் சேர்ந்து திருமலை என்றே அழைக்கப்படுகின்றது. திருமலை என்ற இம்மலை பகுதியானது சித்தன்னவாசல் மலையை போன்று நீண்டு அமைந்துள்ளது. இந்த மலையின் தெற்கு பக்கத்தில் இயற்கையான குகை பகுதிகளும் நீர்ச்சுனைகளும் உள்ளன. இதனாலேயே பழங்காலத்தில் சமணத்துறவிகள் இங்குள்ள பாழிகளை தேர்ந்தெடுத்து தங்கியிருந்துள்ளனர். மலையின் மேற்கில் உள்ள படிகளின் வழியே மேலே ஏறி வந்தால் முதலாவதாக நாம் தரிசிப்பது ஸ்ரீ சிகாமணிநாதர் சிற்பம் ஆகும். இந்த ஞானத்தவம் முழுகும் ஞானியாய் இங்கு அவர் காட்சி தருகின்றார். இக்கோயிலை அமைத்தவர் சோழர் இளவரசியார் குந்தவை அவர்கள். செங்குத்தான பாறையில் புடைப்பு சிற்பமாக இந்த வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் மொத்த உயரம் 14.5 அடியாகும். பகவான் நேமிநாதரின் சிறப்பு பெயரே சிகாமணிநாதர் என்பதாகும். இச்சிற்பம் காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகும். இது இந்தியாவிலேயே அதிக உயரமுள்ள நேமிநாதரின் சிற்பம் என்ற சிறப்பையும் பெற்றது. அதே சமயம் சிரவண பெலகுலாவில் உள்ள பாகுபலி சிலையை நினைவுபடுத்துவது போலவும் இது அமைந்துள்ளது. இச்சிலையை நுணுக்கமாக ஆராய்ந்தால் ஒரு புதிய செய்தியை நாம் அறியலாம். அதாவது, சிகாமணிநாதரின் பாதம் அகலமான ஒரு தாமரை பீடத்தின் மீது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பீடத்தின் விளிம்பில் தாமரை பூவின் இதழ்கள் வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இங்கு மொத்தம் 17 இதழ்கள் செதுக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. இச்சிற்பம் சோழர் காலத்தைச் சேர்ந்தது. கீழ்கண்ட காரணங்களால் இச்சிற்பம் சிகாமணிநாதர் என அழைக்கப்படுகிறதோ என ஆராயலாம். திருமலையில் குந்தவை ஜினாலயம் அமைத்து தந்த பேரரசின் இளைய சகோதரன் ராஜராஜ சோழன் என்பதை அறிவோம். ராஜராஜ சோழனின் மேன்மையை சொல்லும் முகமாக பல பட்டப்பெயர்கள் அவருக்கு உண்டு. மும்முடி சூழன், ஜனநாதன், அருண்மொழி, சத்ரிய சிகாமணி என பல சிறப்பு பெயர்களை அவர் பெற்றிருந்தார். சத்ரிய சிகாமணி வளநாடு என்ற பெயரில் ஒரு கோட்டமும் சோழ நாட்டில் இருந்துள்ளது. கோமதீஸ்வரர் செதுக்கிய பாகுபலியின் சிற்பம் கோமதீஸ்வரர் சிலை என்றும், குந்தவை கட்டிய ஆலயம் குந்தவை ஜினாலயம் என்றும், குந்தவை தனது தந்தையாகிய சுந்தர சோழனின் நினைவாக செய்யாறு அருகே பிரம்மதேசத்தில் எடுப்பித்த ஏரி சுந்தர சோழ பேரேரி என்றும் அழைக்கப்படுவது போல, திருமலையில் குந்தவையால் செதுக்கப்பட்ட இந்த நேமிநாதரின் சிற்பத்தை தனது சகோதரின் மறைவுக்கு பின்னால் கட்டியதால் ராஜராஜனின் நினைவாக ஏற்படுத்தி சிகாமணி என்று அழைத்திருப்பாரோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இதற்கு இன்னொரு ஆதாரமும் உண்டு. இச்சிற்பத்தின் முன்பாக கட்டப்பட்ட மண்டபம் பிற்காலத்தில் சிதறுண்டு போய்விட்டது என்றும், அங்கு கண்டெடுக்கப்பட்ட கற்களில் சோழர் கால கல்வெட்டுக்கள் இருந்ததாகவும் வரலாற்றாளர்கள் குறிப்பிடுவர். எனவே இச்சிற்பம் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டதென்றும் ராஜராஜனின் பட்டப்பெயராலே சிகாமணிநாதர் என்றும் அழைத்து வருகின்றனர் எனக் கொள்வதும் மிக ஏதுமில்லை என்றே கருதலாம். நேரில் பார்க்கும்போது நெடிய ஆச்சரியத்தை தரக்கூடிய இவ்வழகிய சிற்பத்தில் சிகாமணிநாதர் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார். தெற்கு நோக்கியபடி உள்ள இவரது சிலையில் இரு கைகளும் கால் மூட்டுகள் வரை நீண்டு இருக்கிறது. விரல்களும் அதன் நகங்களும் உயிரோட்டமுடன் செதுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் இச்சிகாமணிநாதருக்கு விழா எடுத்து சிறப்பு பூசைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இவ்விழாவில் சமணர் மட்டுமில்லாமல் இப்பகுதியில் வாழும் அனைத்து சமண மக்களும் கலந்து கொள்வது மகிழ்ச்சி தரும் நற்செய்தியாகும்.
சாம்பாயா வாசு போஜி சஜ்ஜி.